கடவுளை ஏன் நம்ப வேண்டும்? கடவுளை நம்புவதற்கான ஏழு காரணங்களை நாம் சுருக்கமாக பார்ப்போம். 7 reasons to believe in God. கடவுள் இருக்கிறார் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? நீங்க அவரை பார்த்ததில்ல, நீங்களும் நானும் அவர் நேரா நம்மகிட்ட பேசி நாம கேட்டதில்ல, நாம அவரை தொட்டதில்ல, அவரை பற்றிய ஒரு வாசனையை நாம் நுகர்ந்ததில்லை, அவரை ருசித்ததில்லை. ஒரு கிலோ கறி, அரை கிலோ பொருள் அப்படின்னு கிலோ கணக்கில் மாதிரி அவர் ஒரு எடையை போல எடை போட்டு பார்த்ததில்லை. அணுவை பிரித்து பார்ப்பதை போல அவரையும் நம்மாலே பிரித்து பார்க்க முடிவதில்லை. ஒரு எலக்ட்ரானுடைய நுண்ணோக்கியின் கீழே வச்சு இந்த இருக்கிறாரு கடவுள் அப்படின்னு நாம கண்டுபிடிக்க முடியல. அப்ப அவர் ஒரு கற்பனையானவரா அல்லது நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கடவுள்னு ஒருத்தரை நான் நம்புறேன்ப்பா, நீயும் நம்பு, இந்த பாரு அவர் என்னை பார்க்க வருவாரு, நீ வேணா வந்து ஒரு புகைப்படம் எடுத்து பார்த்து வச்சுக்கொள்ளு அப்படின்னு நாம சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. கடவுள் இருக்கிறார் என்று நான் நிரூபிக்க போகிறேன் என்று சவால் விடும்படியாக கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நீங்க நிரூபிச்சு காமிங்க அப்படின்னு நிறைய பேர் சவால் விடுற மாதிரி அவங்கள்ட்ட போய் நாம நிரூபிக்க முடியாது. அப்படி என்றால் கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறாரா? அவர் இருக்கிறார் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? முதல் குறிப்பாக சுலபமாக சொல்லுகிறேன், எந்த ஒரு பொருளுமே அது அதை உருவாக்கியவரை அது அடையாளப்படுத்துகிறது. இது ஒரு பொருள், இட் இஸ் அ மேட்டர். எ மேட்டர் ஸ்பீக்ஸ், சம்மன் மேட் திஸ். எந்த ஒரு பொருளுமே இதை ஒருவர் உருவாக்கி இருக்கிறார் என்று பேசுகிறது. அல்லது அந்த பொருள் தான் ஒருவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உரிமையை அது சொல்லுகிறது. வாழ்க்கை என்பது ஒரு உயிர் கொடுக்கிற ஒரு நபரை அது கேட்கிறது. ஒவ்வொரு வடிவமைப்பும் ஒரு டிசைனரை, ஒரு வடிவமைப்பாளரை அதற்கு பின்னே இருக்கிறார் என்று அது சொல்லுகிறது. நுண்ணறிவு சார்ந்த அறிவார்ந்த ஒருவராலே தான் மனிதன் இந்த பூமியில இருக்கிற எல்லாமே படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்மை உறுதியுடன் சிந்திக்க வைக்கிறது. எல்லாம் படைக்கப்பட்டது, எல்லாம் நடக்கிறது, மனிதர்கள் வாழ்கிறார்கள், தலைமுறைகள் வாழ்கிறது, இவை எல்லாமே மாரலா வாழ்வதற்கு, தார்மீக நெறியோட ஒழுக்க நெறியோட வாழ்வதற்கு ஒரு அறநெறி ஒழுக்க நெறி சார்ந்த ஒருவரிடத்திலிருந்து இந்த உலகமும் மனிதர்களும் உருவாகி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்கும்படியாக நம்மை சிந்திக்க வைக்கிறது. பைபிள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பண்புகளை உடையவரை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசிரியரை பைபிள் அவர் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. அதாவது பைபிள் என்பது வெறும் மனிதனாலே உருவான ஒன்று அல்ல. மனிதர்கள் எழுதியிருந்தாலும் அதை தாண்டி இன்னொரு ஒரு நபர் இந்த பைபிள் உருவாவதற்கு காரணமாய் இருந்திருக்கிறார் என்பதை அது நமக்கு சொல்லுகிறது. வரலாற்றிலே, அற்புதத்திலே, இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விளக்கத்தை அது கேட்கிறது. கடவுளை நம்பாதவர்கள், கடவுளை மறுப்பவர்கள், அல்லது தங்கள் மனம் போன்ற கடவுள் என்ற ஒருவரை நம்புகிறவர்கள், இவர்கள் எல்லாவருக்கும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் ஏன் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஏழு குறிப்புகளும் ஒரு சிறிய அளவிலே பதில் சொல்லும் என்று நான் நம்புகிறேன். இதை பற்றிய உங்களுக்கு கேள்விகள் இருக்குமே என்றால் எங்களிடத்திலே தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்கின்றேன். ஆமென். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.